காலையில் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் வந்து ஏறி இருக்காங்க, மேடம் வந்து ஏறி இருக்காங்க. நீ இந்த நியூஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ இவங்க திடீர்னு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டுட்டு திடீர்னு இங்கே வந்துச்சு. அவங்க அப்பாவையும் நான் இது வரைக்கும் பார்த்துல. அப்போது என்ன பிரச்சனை, வந்தவனே என்ன நினச்சி என்னால் நான் வேலையை விட்டு நினைக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்ச்சு. எழுதி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்னுச்சு. ஏன் ஓட்ட முடியலையா? நான் அப்பவே சொன்னேன்ல, நான் அப்பவே கம்பெனி வண்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால் ஓட்ட முடியலையா? சரி பரவாயில்ல, எழுதி கொடுத்துருன்னு. அப்போ அவங்க அப்பா உட்காந்துட்டு என்னன்னாரு, இல்லை நீ சொல்லு பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னார். பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னார். ஏம்மா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி காலையில் டிக்கெட்டு அந்த பொண்ணு அந்த லேடி கண்டக்டர் வந்து டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்து, நான் அன்றைக்கே லேடி கண்டக்டர் போடாதீங்கன்னு சொன்னேன், லேடி கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுத்து என்னை கேவலப்படுத்திடுச்சு அப்படின்ச்சு. ஏன் கேவலப்படுத்தணும், என்ன ஆச்சுன்னா மேஜரிட்டி கேட்டேன். ஏப்பா என்ன என்ன டிக்கெட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இல்லை இல்லை இந்த மாதிரி டிக்கெட்டு வந்து கேட்டுச்சாமா, அப்புறம் பார்த்தா இவங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பிஏ டிக்கெட் வாங்கிட்டாருங்க, 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டார், அது அப்புறம் அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. இதுதான் நடந்த சாரம்சம். என்ன சொல்றாங்க, ரகுன்னு மேல முதல்ல இருந்த மேனேஜர் இருக்கோ, இந்த முதல்ல இருந்த ஆளுங்க, அந்த ஆள் நின்று ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, ஒரு மாசத்துக்கு மேல ஆர்டிஓ ரகுங்கிறவரு இருந்தாருங்க, அவரு என்கிட்ட சொல்லுங்கிறார். கனிமொழி எம்பி வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வர்றாங்கிறதெல்லாம் டேட்டா எல்லாம் ஒன்றும் சொல்லல. கனிமொழி எம்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வர்றாங்கன்னு சொல்லல. அவனுக்கு டேட்டா இன்றைக்கி வர்றாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு காலையில் போய் நின்றுருப்பாங்களே. சரிங்க, அதனால ஒன்றும் கிடையாது, இது பிரச்சனை முடிஞ்சு வச்சு அவங்க டிக்கெட் கேட்டாங்க, அவன் வேண்டாம்னாச்சும் முடிஞ்சு வச்சு இங்கே வந்து சொன்னாங்க, நானும் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டு கேட்குறேன். அது அப்படி மரியாதை குறைவாக பேசுறதுக்கு என்ன இருக்குது, கண்டக்டர் டிக்கெட் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி கேட்டிருந்தாலும் தேவையில்லாதது எதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதில் என்ன இருக்குங்க, ஒன்றும் இல்லை, போயாச்சு, அதோடு போயிட்டாங்க. அவங்க அப்பா சத்தமாக ரகுகிட்ட கேட்டுகிட்டு இருந்தார், சத்தமாக திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா நான் பைத்தியக்காரனா, உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல, நீ உங்கள் முதலாளி சொல்ல வேண்டாமா அப்படின்னு அப்படி நான் சொன்னேன். சார் இங்கே வந்து சத்தம் போடாதீங்க, நான் விசாரிச்சுக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்கன்னு. நான் கிளம்புங்க, நான் விசாரி, ஏன்னா நேருக்கு நேர் வச்சா கட்டாயம் சண்டையாகும், நீ கிளம்புங்க சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் போயிட்டு இது பேசுறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் பாப்புலாரிட்டிக்கு ஒரு வேலை செய்கிறீங்க, சொல்லி போட்டு இதெல்லாம் சொல்லியிருந்தால் நாம் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். நாம் சொன்ன வந்தது புரிஞ்சுக்கு, இதெல்லாம் யாருமே டிக்கெட் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், கண்டக்டர் வேலை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், ஆளுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்கலாம், வண்டி நிறுத்தி கொடுத்துருக்கலாம், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கலாம். சார் இவங்க வந்து நான் சொல்கிறது என்னென்னா, வண்டியில் போகிறாங்கன்னா அது அந்த வண்டிக்குரிய ஒரு இதுவோட தான் அவங்க வந்திருக்காங்க, ஜம்மன் போகுது. அவன் டிக்கெட் கண்டக்டர் டிக்கெட் கேட்டது தப்பு இல்லையே, கேட்டாங்க அவங்க முடிஞ்சு வாங்க, பிரச்சனை அங்கேயும் முடிஞ்சு வச்சு அந்த அம்மா மன்னிப்பும் கேட்டுருக்குதாட்டிருக்குது. அதுக்கப்புறம் இன்னங்க இங்கே வந்து எங்கிட்ட சத்தம் போடுறதுக்கு என்ன இருக்குது, அவங்களாம் வந்தான், அவங்களாம் வந்தான், அவங்க அப்பா ஒரு கூட ஒரு பையன், கூட ஒரு பையன், ஒரு செவத்து பையன் ஒருத்தனுங்க, அந்த பொண்ணு இப்போ எங்கள் அப்பாவை இன்சல்ட் பண்ணி